தானியேலும் சிங்கங்களும். அரசர் நேபுகாத்நேசரின் மறைவிற்கு பின் டேரியஸ் அரசரானார். அரசர் டேரியஸ் தானியேலை தனது அரசுக்கு கண்காணிப்பாளராக நியமித்தார். மற்ற மூன்று கண்காணிப்பாளர்களை விட தானியேல் திறமையானவராகவும் நல்லவராகவும் திகழ்ந்தார். அரசர் டேரியஸ் தானியேலுக்கு தனது அரசில் பெரியதொரு இடத்தை வழங்க முடிவு செய்தார். அரசரின் இச்செயலை மற்ற மூன்று கண்காணிப்பாளர்களையும் பொறாமை கொள்ள செய்தது. பொறாமைக்காரர்கள் தானியேலின் பணியில் குற்றம் கண்டுபிடிக்க முயன்றனர். ஆனால் தானியேல் எந்தவித குற்றத்தையும் செய்பவரல்ல. தானியேல் நேர்மையானவர், உண்மையானவர், மிகுந்த இறை நம்பிக்கை உடையவர். எனவே பொறாமைக்காரர்கள் அவரின் இறை நம்பிக்கையை வைத்து ஏதேனும் செய்ய முடியுமா என திட்டம் தீட்டினர். இவரின் இறை நம்பிக்கையை வைத்து இவரை மடக்குவோம். ஆம், அதுதான் சரியான வழி. ஒரு நாள் பொறாமைக்காரர்கள் மூவரும் அரசரிடம் சென்றனர். அரசே, வருகிற 30 நாட்களில் எவரும் எதனையும் இறைவனிடமிருந்தோ மற்ற மனிதரிடமிருந்தோ பெற வேண்டாம் எனவும், எதுவாகினும் தங்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம் எனவும் ஆணையிடுங்கள். இதன் மூலம் உங்களின் புகழ் தரணி முழுவதும் பரவும். இக்கட்டளையை மீறுபவர்கள் சிங்கங்களுக்கு இரையாக்கப்படட்டும். அரசர் இது நல்லதொரு யோசனை என நினைத்து அதனை நிறைவேற்ற ஆணை பிறப்பித்தார். ஆனால் தானியேல் தினந்தோறும் தேவனை மூன்று வேளையும் வணங்குபவர். அன்றும் தானியேல் தனது வீட்டிற்கு சென்று தேவனை நோக்கி வணங்கினார். தேவனே, எனக்கு கருணை காட்டுங்கள். பொறாமைக்காரர்கள் தானியேலை பின்தொடர்ந்து சென்று அவனது செய்கைகளை கண்காணித்து அதனை அரசரிடம் அப்படியே கூறினர். தானியேல் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறான். தானியேலை அரசருக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் தான் இட்ட ஆணையை நினைத்து அவர் கவலையடைந்தார். தானியேலை சிங்க குகையிலிட அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. தான் இட்ட ஆணையை அவரால் மீறவும் இயலவில்லை. வேறு வழியின்றி தானியேலை சிங்க குகையிலிட துயரத்துடன் ஆணையிட்டார். என் ஆணையை மீறியதற்காக தானியேலை சிங்கத்தின் குகையில் போடுங்கள். ஆனால் இவ்வாறு ஆணை பிறப்பிக்க அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. தானியேல், நீ யாரை நோக்கி வணங்கினாயோ அவர் உன்னை காக்கட்டும். காவலர்கள் தானியேலை சிங்க குகையில் தள்ளினர். இரவு முழுவதும் அரசர் டேரியஸ் தானியேலை நினைத்து உறங்கவில்லை. மறுநாள் விடியற்காலையில் சிங்க குகையை காண அரசர் டேரியஸ் விரைந்து சென்றார். தானியேல், உனது தேவன் உன்னை காப்பாற்றினாரா? ஆம் அரசே, என் தேவன் தேவதூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயினை கட்டினார். அரசர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். தானியேலை சிங்க குகையிலிருந்து வெளியேற்ற ஆணையிட்டார். அரசர் புதிய சட்டம் இயற்றினார். இனி அனைவரும் தானியேலின் தேவனையே வணங்குங்கள். அவரே அனைத்துமானவர். அதன் பிறகு தானியேல் அரசரின் ஆணைப்படி பாபிலோனை ஆட்சி புரிய உதவினார். அவர் தேவனை வணங்க மறப்பதே இல்லை. தேவன் எப்பொழுதும் அவருடனே இருந்தார்.